பிரதமரின் திறன் இந்தியா திட்டத்தின் மூன்றாவது கட்டம் இன்று துவங்குகிறது. நாடு முழுவதும் 600 மாவட்டங்களில் இத்திட்டம் அமல்படுத்தப்படும் என்று மத்திய திறன் மேம்பாட்டு அமைச்சகம் இதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளது. 2020-21 ஆண்டில் 949 கோடி ரூபாய் செலவில் நாடு முழுவதும் 800,000 இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்காக நாடு முழுவதும் 729 பயிற்சி நிலையங்கள் மற்றும் 200 ஐஐடி நிறுவனங்களில் இந்த பயிற்சி அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கு காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சீர் செய்ய இப்பயிற்சி பெரிதும் உதவும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2015 ஆண்டு ஜூலை 15 தேதி திறன் இந்தியா திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி துவக்கி வைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.